அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வழங்கும் கேடி ஜோதிடம். குழந்தை வந்து யார்கிட்ட வளரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இந்த சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது வந்து பர்மனெண்ட்டாக ஒரே ஆளுக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது அம்மாவுக்கே 100% கஸ்டடி இல்லை அப்பாவுக்கே 100% கஸ்டடிங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் கோர்ட் ஆர்டரில் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் மட்டும் அம்மாவுக்கு இருக்கும், இல்லைனா விசிட்டேஷன் ரைட்ஸ் மட்டும் அப்பாவுக்கு இருக்கும், மிச்ச கஸ்டடியெல்லாம் இன்னொரு ஸ்பௌஸ்க்கு போயிடும். இது வந்து ஜாதக ரீதியாக குழந்தை வந்து யாரிடம் வளரும் அப்படிங்கிறத வந்து அம்மா அப்பா சார்ட்டை வச்சு பார்த்து சொல்லிடலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கேடி ஜோதிடம்ங்கிற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சைல்டு கஸ்டடிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஒரு கஷ்டமான விஷயம்தான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கும். சில பேருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிவாங்க. அந்த சமயத்தில் வந்து குழந்தை வந்து யார்கிட்ட வளரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். அம்மாவும் குழந்தை என்னோட தான் வளரணும்னு சொல்லலாம், அப்பாவும் என்னோட தான் குழந்தை வளரணும்னு சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு யாரோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து அம்மாவோட ஜாதகமாக அப்பாவோட ஜாதகமாக அப்படிங்கிறத பார்த்து இதை வந்து முடிவு பண்ணலாம். அதே மாதிரி குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தும் குழந்தை வந்து அம்மாட்ட அதிகமாக வளருமா இல்லை அப்பாவோட அட்டாச்சாக இருக்குமாங்கிறதையும் சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த மூணு பேர் ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது என்ன அவுட்கம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிடலாம். இந்த சைல்டு கஸ்டடி அப்படிங்கிறது வந்து பர்மனெண்ட்டாக ஒரே ஆளுக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது அம்மாவுக்கே 100% கஸ்டடி இல்லை அப்பாவுக்கே 100% கஸ்டடிங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் கோர்ட் ஆர்டரில் வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் மட்டும் அம்மாவுக்கு இருக்கும், இல்லைனா விசிட்டேஷன் ரைட்ஸ் மட்டும் அப்பாவுக்கு இருக்கும், மிச்ச கஸ்டடியெல்லாம் இன்னொரு ஸ்பௌஸ்க்கு போயிடும். சில சமயத்தில் வந்து ஈக்குவலாகவே பிரிச்சுப்பாங்க, 50-50% பிரிச்சுப்பாங்க. சில சமயத்தில் வந்து வீக்கெண்டு மட்டும் அப்பாவோட இருக்கும், இல்லை வீக்கெண்டு மட்டும் அம்மாவோட இருக்கும், மிச்ச நேரத்தில் அதர் ஸ்பௌஸ் அம்மாவோடய அப்பாவோடய இருக்கும் அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. சில சமயத்தில் அதாவது ரொம்ப ரேர் கேசஸில் வந்து அதாவது முக்கியமாக இந்த அப்யூசிவ் நேச்சராக ஒரு ஸ்பௌஸ் இருந்தாங்கன்னா அது வந்து குழந்தைக்கு வந்து சேஃப்டி கிடையாது, ஈவன் அது வந்து இன்னொரு ஸ்பௌஸுக்கும் சேஃப்டி கிடையாது. அப்போ வந்து 100% கஸ்டடியும் ஒரே ஸ்பௌஸுக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு ஸ்பௌஸ்க்கு வந்து விசிட்டேஷன் ரைட்ஸும் இருக்காது, எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் இந்த சைல்டு கஸ்டடிங்கிறது. இது வந்து ஜாதக ரீதியாக குழந்தை வந்து யாரிடம் வளரும் அப்படிங்கிறது வந்து அம்மா அப்பா சார்ட்டை வச்சு பார்த்து சொல்லிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சார்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சைல்டு கஸ்டடி வந்து இப்போ நான் சொல்ல போகிற சார்ட்டுக்கு வந்து 100% சைல்டு கஸ்டடி வந்து அம்மாவுக்கு கிடச்சிருச்சு, அந்த சார்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏன் அவங்களுக்கு வந்து 100% கிடச்சிது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து May 1, 1967. பிறந்த நேரம் வந்து 8:00 PM. பிறந்த ஊர் வந்து பேங்காக். அப்புறம் கண்ட்ரி வந்து தாய்லாந்து. ஸோ இவங்க வந்து விருச்சிக லக்னம். இவங்களுக்கு வந்து 100% கஸ்டடி வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 100 விஷயத்தையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஸோ இவங்க ஜாதகத்தில் வந்து ஃபஸ்ட்டு டிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன் டிவர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு லக்னத்துக்கு 7 சுக்கரன். சுக்கரன் வந்து இவங்களுக்கு வந்து மேலிஃபிக் பிளானட். 7-12 முறையும் வந்து சுக்கரன் வந்து டைரெக்டாகவே 7 இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து டிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்யூசிவ் நேச்சராக இருந்திருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து வீனஸ் வந்து வீக்காக இருக்குது. வீனஸ் வந்து மெலிஃபிக் பிளானட், செவ்வாய் தான் வந்து நல்ல பிளானட். இவங்களுக்கு வந்து செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்குது, அதனால் இவங்களுக்கு வந்து வீனஸ் வந்து இவங்களுக்கு வந்து டிவர்ஸை கொடுத்துருச்சு. ஸோ செவ்வாய் வந்து 5 வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதால இவங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனால் இவங்க வந்து லீகல் செப்பரேஷன் அண்ட் டிவர்ஸ் ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு சைல்டு கஸ்டடின்னு வரும்போது 5 வீடு வந்து யாருக்கு பலம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 5 வீடு வந்து யாருக்கு பலம் அதிகமாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இவங்க இந்த அம்மாவோட சார்ட், அதாவது இந்த சார்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 அதிபதி வந்து குரு. குரு வந்து இவங்க ஜாதகத்தில் பாக்கியஸ்தானத்தில் 9 வீட்டில் உச்சமாக இருக்குது, கடகராசியில் உச்சமாக இருக்குது. உச்சமாக இருக்க குரு வந்து 5 வீடான சனியை பார்க்குது. இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து அம்மாவோட சார்ட்டுக்கு தான் குழந்தை வந்து சேரணுங்கிறத கிளியராக இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி குழந்தையோட சார்ட்லேயும் நீங்கள் வந்து 4th வந்து மதரோட ஸ்பாட்டை இண்டிகேட் பண்ணுது, 9th வந்து ஃபாதரோட சார்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ குழந்தையோட சார்ட்டில் 4th வந்து நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன்லையும் 9th வந்து வீக் பொசிஷன்லையும் இருந்ததால் அந்த சைல்டு கஸ்டடி வந்து 100% வந்து இவங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இவங்களோட லைஃப் வந்து நல்லா தான் இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து இந்த அபியூசிவ் நேச்சர்லேருந்து இவங்களும் விடுபட்டுட்டாங்க, குழந்தையோட இவங்களும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து சைல்டு கஸ்டடி வந்து எப்படி வந்து ஒரே ஸ்பௌஸ்க்கு வந்து
போச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபாரின் கண்ட்ரியில் வந்து நிறைய இப்போ இந்த டிவர்ஸு செப்பரேஷன் போகிறப்ப வந்து நிறைய பேர் வந்து கன்சல்டிங் வரும்போது என்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு வந்து 100% கஸ்டடி கிடைக்குமா அப்படின்னு ஒரு குவஷ்சனோட வந்து கேட்பாங்க. அது வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ 4th house 7th house வந்து குழந்தையோட சார்ட்லேயும், அதே மாதிரி அம்மாவோட சார்ட்லேயும் அப்பாவோட சார்ட்லேயும் 5th house வந்து யாருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து குழந்தை வந்து யார்கிட்ட போகுங்கிறத வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ சம்டைம்ஸ் வந்து ரெண்டு குழந்தை இருக்கும், ஒரு குழந்தை வந்து அம்மாட்டையும் ஒரு குழந்தை வந்து அப்பாட்டையும் போகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் வரலாம். அதையும் வந்து ஜாதக ரீதியாக நம்ம வந்து யாருக்கு வந்து 5th, 7th, 9th houses வந்து நல்லாயிருக்கோ அவங்கள்ட்ட வந்து குழந்தை வந்து போய் சேரும். அதே மாதிரி 7th house வீக்காக இருக்கிறவங்கள்ட்ட வந்து முதல் குழந்தையும், 7th house ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள்ட்ட வந்து 2nd குழந்தையும் போய் சேரும். ஸோ இப்படி அனலைஸ் பண்ணலாம். இது மாதிரி இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஒரு கப்புள்ஸ் வந்து சைல்ட் கஸ்டடிக்காக கன்சல்ட்டிங் வந்தாங்க. அவங்களோட இது வந்து இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அஸ்ட்ராலஜிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தா. ஏன்னா அவங்களுக்கு வந்து தசை வந்து மாற ஆரம்பிச்சிது அம்மாவோட சார்ட்டில். ஸோ அவங்களுக்கு வந்து சைல்ட் கஸ்டடி ஃபுல்லாக கிடச்சிது. ஆனால் அந்த சைல்ட் கஸ்டடி லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் அவங்களுக்கு இருந்தது. இது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து அதாவது அந்த குழந்தையோட அம்மா வந்து வேறு வேலை கிடச்சி வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கலை, வேறு ஊருக்கு நீங்கள் வந்து குழந்தைய கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க வந்து. ஸோ மறுபடியும் அகெயின் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு லீகல் ஃபைட் வந்தது. ஆனால் அந்த சமயத்தில் பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுச்சு. ஸோ கஸ்டடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அம்மாவுக்கு 80% அப்பாவுக்கு வந்து 20% கிடச்சிது. இப்போ வந்து அம்மா வந்து வேறு ஊருக்கு போகணும்னு ஆகுது, அவங்களுடைய சொந்த டிசிஷனால் அவங்க போனதுனால இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து குழந்தை வந்து 80% கஸ்டடி வந்து அப்பாட்டையும், 20% கஸ்டடி அதாவது விசிட்டேஷன் ரைட்ஸ் மட்டும்தான் அம்மாட்டையும் இருந்தது. இதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட சார்ட்டில் வந்து குருதசை முடிஞ்சு சனிதசை ஆரம்பிச்சிது. ஸோ சனிதசை ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு இருந்த அந்த கஸ்டடியல் ரைட்ஸ் வந்து அவங்க வந்து அதாவது அவங்கள்ட்ட தான் அதிகமான கஸ்டடி ரைட்ஸ் இருந்தது 80%, அது வந்து இட் ஹஸ் கம் டவுன் டு 20%. ஸோ இதுவும் வந்து அந்த அந்த சார்ட்டோட ஹவுசஸ் அதாவது 5th house 7th house 9th house நம்ம பார்க்குறத விட அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் யார்கிட்ட குழந்தை வளரணுங்கிறத வந்து முடிவு பண்ணுதுங்கிறத இதிலிருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இது வரைக்கும் சைல்ட் கஸ்டடி பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் கேட்டு ஜோதிடம்ங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.